இங்க பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா? ஆனந்தி இதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா? அவளோட இழப்பு எவ்வளவு பெருசு? நீங்க இந்த அந்தாங்கல இருந்து யோசிக்கிறத விட என்னமோ கைராசி பையன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. சரவணன் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்க போவுமா? நீ அவனுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் உனக்கு இப்ப என்ன நல்லது பண்ணிட்டான் அப்படி? சரவணன் என்னோட ஹஸ்பண்ட். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும்ல. இனி என்ன யாரும் தப்பா பேச முடியாது இல்ல. யாருக்கும் தெரியாம இந்த குடும்பத்துல இருந்து சரவணன் பிரிச்சி தோல் தொடங்க வச்சா. அவ போட்ட வெததான் இன்னைக்கு எல்லாரும் இப்படி உடைஞ்சு ஒண்ணும் இல்லாம நிக்க காரணமா இருக்கு. இன்னைக்கு யாரும் ஒத்து வராம இருக்க காரணமும் அதுதான். நீ எதுக்கு எதுக்கு முழிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு, அது அவங்கவங்க தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணும் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? அம்மாவோட நகை இருக்கு, அதை எடுத்து குடுங்கன்னு தானே கேட்டேன். அடுத்த நாளே வேற ஒரு பிரச்சனைய உருவாக்கி அந்த பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா? என்ன உமா இப்படி பேசுறது? உனக்கு நல்லா இருக்கா? இங்க நடக்கறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க? இது எல்லாமே தெரிஞ்சு நீயே இப்படி பேசினா எப்படி? ஆமாமா, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். எப்பவும் இதே மாதிரி ஒரே கதை தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப சொல்றேன், யாருக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஏன் பங்க உடனே பிரிச்சு கொடுத்துருங்க. நீ பேசுறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு உனக்கே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல நிலைமை சரியில்லாம தான் இருக்கு. அதுக்காக இன்னும் எத்தனை ஜென்மம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லாம நாம மட்டும் இப்படி முடிவெடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க முடிவெடுக்கிற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என் ஷேர் வந்தே ஆகணும். ஒண்ணே பிரிச்சு கொடுங்க. அப்படி இல்லன்னா நிர்வாகத்தை எங்க பொறுப்புல விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொன்ன? நிர்வாகத்தை உன் பொறுப்புல விடணுமா? ஏன் உமா, அது ரொம்ப சாதாரணமான வேலை நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட நிர்வாகத்தை உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுதான் உங்களுக்கு எதுவும் வேணாம்னு ஒதுங்கிட்டீங்கல்ல, விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சபாஷுமா கரெக்டா சொன்ன. அவ தான் சொல்றால நிர்வாகத்தை எங்க பொறுப்புல விடுங்க, நாங்க பாத்துக்கோம். இங்க பாரு, அவ பேசுறத நீ உனக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு பாக்காத. ஏம்மா, இப்பதானே நீ சரவணனுக்கு பறிஞ்சுக்கிட்டு அப்படி பேசின? அவன் ஜெயில இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம, ஓம் விஷயத்துல மட்டும் நீ குறியா இருக்க. கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருமா. நம்ம வீட்ல பிரச்சனை இல்லாதனால என்னிக்குங்க சொல்லுங்க பாப்போம். எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க 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 வேலைய பாத்துட்டு தானே இருக்கீங்க. அச்சே, வாய மூடு. இது மாப்பிள்ள இருக்காருங்கிறதுக்காக நான் வாய மூடிட்டு பேசாம இருக்கிறேன்? எதை கதை விடுக்கல மாட்டேன்? எலி மாதிரி கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்தினா கிடக்குறேன். இங்க பாருங்க, இது கைராசி குடும்பத்தோட பிரச்சனை, இதுல அவங்க பேசக்கூடாது. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ இன்னமா இது கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுத்துக்கினே? இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்? எல்லாரையுமே கூப்பிடுங்க, பொறுப்பை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க. அவங்க அவங்களுக்கு இந்த பொறுப்புன்னு எழுதி கொடுங்க. இத உடனே செய்யுங்க, இல்லனா நாங்க கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் செய்ய வைக்க வேண்டி வரும். எங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாம் தெரியும். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க பாத்தீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கிற மனிதாபிமானம் போதுங்க, முதல்ல பிரிச்சு கொடுக்கற வழிய பாருங்க. பிரிக்கலாம் நினைச்சு எல்லார்கிட்டயும் பேசலாம், நீங்க அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த வீட்டுல எல்லாரும் இருப்போம். நிர்வாகத்தை பிரிச்சு விடுங்க. யாரு நல்ல நிர்வாகம் பண்றாங்களோ அவங்களுக்கே எழுதி வைங்க. சரிம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். மாப்பிள்ள அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கு. அதான் தெளிவா சொல்லிட்டாங்க, யார் ஜெயிலுக்கு போனாலும் செத்தாலும்
எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு எங்க விஷயம்தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பரவாயில்லம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். சரவணனுக்கு பிரிச்சு கொடுக்கணுமே. அவன் சார்பா தான் ஆனந்தி இருக்காள் மீனாட்சி. அவளோட பையன் தானே வாரிசு. அது சரவண முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை எப்ப வேணாலும் முடிவு பண்ணுங்க. இப்ப பிரிச்சு கொடுங்க, நாங்க நிர்வாகம் பண்றோம். ரெண்டு வருஷம் பாப்போம், யாரு நல்லா நிர்வாகம் பண்றாங்களோ, யாரு நல்லா லாபம் பாக்குறாங்களோ, அவங்களுக்கே எல்லாரும் கடையும் வீட்டையும் விட்டு கொடுத்துருங்க. சரிதானே? சரிம்மா, நீ சொல்றது சரி. சண்முகம் வரட்டும், ராஜேந்திரன் சார்பா பேசுறதுக்கு நீ இருக்க, சரவணன் சார்பா பேசுறதுக்கு ஆனந்தி இங்க இருக்கா, இது போதும். மீனாட்சி, போதும் மீனாட்சி, பிரிச்சு விட்டுறேன். இதுக்கு மேல பிடிச்சு வச்சிருக்கிறது சரி வராது. கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணலாமா? சார், 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 என்ன என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் இன்சல்ட் பண்ணணுமா? இத பாருங்கம்மா, யாரும் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. நாங்களும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த ஆனந்தியை தூண்டிவிட்டு கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்கீங்கல்ல. ஐயோ அம்மா, நான் தான் சொன்னேன்ல, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தானே எல்லாம் ஏற்பாடு செஞ்சீங்க, அது தப்பு இல்லையா? அதுக்கு இப்ப உள்ள இருக்கிறது யாரு? உங்க தம்பி தானே, ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் நீங்க ஆசைப்பட்டீங்களா? அம்மா புரியாம பேசாதீங்க. இப்போ உங்க பொண்ணு அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க தான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணு பயப்பட மாட்டோம். நீங்க கிளம்புங்க. எங்க மாப்பிளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது பாருங்க, தயவு செஞ்சு சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையை பரிசுப்படுத்தினது நீங்க தான். நாங்க எல்லார்கிட்டயும் பேசி பார்த்தாச்சு. உங்க பொண்ணு ரிசப்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னதால்தான் கேஸ் உள்ள ஸ்ட்ராங் ஆச்சு. உங்க பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாதான் இந்த பிரச்சனையில இருந்து சரவணன் வெளியில வர முடியும். மாம், நீங்களும் கொஞ்சம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி சொல்ல சொன்னீங்கன்னா. முடியாது, நான் சொல்ல மாட்டேன். உள்ள இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட். அவரை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அந்த ஆனந்தி கிட்ட போய் சொல்லுங்க, என்ன பார்த்து என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னா. அவ பேப்பரை பார்த்துருப்பீங்களே, என்ன போட்டிருக்கு? சரவணன் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிரச்சனைன்னு போட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு இது போதும். இனி சரவணன் பொண்டாட்டி நான் தான், நான் மட்டும்தான். நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவனை முதல்ல வெளில கொண்டு வரணும். நீ வந்து சொன்னாதான் அவனை வெளியில விடுவாங்க, இல்லைன்னா அவன் உள்ளே இருக்க வேண்டியதான். ஏன் ஏன் உள்ளே இருக்கணும்? என்ன தப்பு பண்ணாரு? எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முறப்படி அவர் டிவோர்ஸ்க்கு வேற அப்ளை பண்ணிருக்காரு. அதுக்குள்ள அவர் உள்ள தூக்கி போட்டீங்கல்ல. எங்களுக்கு தெரியும், நாங்க ஜாமீன்ல எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி ஃபேஸ் பண்ணோன்னு நாங்க பாத்துக்கிறோம். ஏய், ஜாமீன்ல நீ எப்படி எடுப்ப?
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆனந்தியை டைவர்ஸ் பண்ணாம உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு. நீ இப்படி பேசுற மாதிரி கோர்ட்ல வந்து பேசினா அப்புறம் சரவணன் 7 வருஷம் உள்ளதா இருக்கணும். இதெல்லாம் எனக்கும் தெரியும். சரவணன் என்னுடைய ஃப்ரெண்ட். எனக்கும் அவருக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா கேஸ் சிம்பிளா முடிஞ்சிரும்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். சரவண ஏன் புருஷன், நான் அவரோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். எனக்கு தெரியுங்க என் ஹஸ்பண்ட் எப்படி வெளியில கொண்டு வரணும்னு. எங்க அப்பா இருக்கார், அவர் பார்த்து பாரு. யூ மே கோ. ஏமா உன் வீம்புக்கு அந்த பையன் உள்ள இருக்கணுமா? யோ நீ யாரு, நீ யாருன்னு கேக்குறேன். நீ தானே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பணியில சரவணன் நடிக்க பார்த்த. அன்னைக்கு அவர் காலி பண்ணும் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு அவர் ஜெயில இருக்காருன்னு ஃபீல் பண்றியா? நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் பயந்து நான் சரண்டர் ஆயிடுவேன் எதிர்பார்க்காதீங்க. நோ வே, என்கிட்ட எதுவுமே நடக்காது. உன்னால அவன் உள்ள இருக்கணும்னு நினைச்சு உனக்கு கஷ்டமா இல்ல? இல்ல, இன்ஃபேக்ட் நான் இப்பதான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சரவண இப்ப என் ஹஸ்பண்ட்ங்கிற லேபிளோட உள்ள போயிருக்காரு, அதே லேபிளோட தான் வெளியில வருவார். அதுக்கு இடையில நானா வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், என் புருஷனை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீங்க போலாம். நீ திரும்ப திரும்ப புருஷன் புருஷன் சொல்றதுனால ஆனந்திக்கு இருக்கிற உரிமை உனக்கு வந்துரும்னு நினைக்காத. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாட், ஆனந்தி கிட்ட இருக்கிற உரிமையா என்ன? இந்த மாதிரி ஜெயிலத்துக்கு போடுற உரிமையா? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்க கிட்ட இவ்ளோ ஆர்கியூ பண்றீங்க? உங்க ஆனந்தி கிட்ட சொல்லி கம்ப்ளைன்ட்ட வாபஸ் வாங்க சொல்ல வேண்டியதானே? நாங்க எவ்வளவு பேசி பார்த்தாச்சும்மா, அவ விடாப்பிடியா வாபஸ் வாங்க மாட்டே நிக்கிறா. அதே மாதிரி தான் நானும், அதே ஸ்டாண்ட்ல தான் நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரவண என்னோட புருஷன், அது எங்கயும் வந்து மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லவும் மாட்டேன். இத பாரு, அவ மனைவியா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கா, அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கா. அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லி எங்களால புரிய வைக்க முடியாது. ஆனா உனக்கு அந்த உரிமை இல்லல்ல, நீ இதுல கொஞ்சம் இறங்கி போக கூடாதா? முடியாதுங்க, நான் சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பைய மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருந்துச்சுனா ஆனந்தி கிட்ட சொல்லி அன்னைக்கே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லிருக்கலாம்ல. நான் பாத்துக்கறேங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப சொல்றேன், சரவண என் புருஷனாதான் உள்ள போயிருக்காரு, என் புருஷனாதான் வெளியே வரணும். அப்படி இல்லனா அவர் உள்ளவே இருந்துட்டு போட்டும். ஆனந்தி புருஷங்கற லேபிள் இனிமே அவருக்கு தேவையில்லை. அப்பள நீங்க நல்லா இருக்கமா நீ பேசுறது? நீ பேசுறத பார்த்தா அவன வெளியில கொண்டு வர ஐடியாவே இல்லையா இருக்க? உள்ளே வச்சு ஒரே அடி அவன் கதையை முடிச்சிட்டு இருக்க. மனசுல இருக்குறது எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. போ, வெளிய போ. அந்த ஆனந்தி என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினா அவகிட்ட நான் தோத்து அசிங்கப்பட்டு அவனை நான் வெளியில கொண்டு வரணுமா? மாட்டேன். அவ என்ன பார்த்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் மறக்க மாட்டேன். அவளா நானா நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் புருஷனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆக மொத்தத்துல நீயா நானான்னு போட்டி போட்டு பழி வாங்க போற அதானே? இத பாரியா, உன்னை நான் வெளியில போக சொல்லிட்டேன். போ, மரியாதையா போயிடு. நீதான சரவணன் ஆள் வச்சு கொல்ல பார்த்த. நட்டாஷா, நீங்க பேசாதீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு போலீஸ் கூட்டிட்டு வரீங்களா? எல்லாம் உங்களால தான், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க நினைச்சிருந்த ஆனந்தியை தடுத்துருக்கலாம்ல? என்ன பேசுற நீ? நான் தான் உன் கண்ணு முன்னாடியே ஸ்டேஷன்ல பேசினல்ல, அவ என் பேச்ச கேட்டாளா? அவ கேட்காத போது நான் கேட்கணுமா? புரிஞ்சுக்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்களை பார்க்க பிடிக்கல, உங்க யாரையும் பார்த்து எனக்கு பேச பிடிக்கல. Just get out! Get out! இங்க பாருங்க மீனாட்சி, ப்ளீஸ் கிளம்புங்க. மீனாட்சி ப்ளீஸ் தம்பி பாப்போம் வாங்க.
சாரி அங்கிள், இந்த ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கணும் தான் நம்ம வீட்டை விட்டு நான் வெளியில் போனேன். என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நான் இங்கே இல்லை, கிளம்பி போயிட்டேன். சரவணனுக்கு என்கிட்ட பேசவோ பார்க்கவோ பிடிக்கல. இந்த நிலமையில் நான் அந்த ஃபங்க்ஷனில் இருந்திருந்தா இன்னும் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை. வேணும்னா சரவணன்கிட்ட நான் மன்னிப்பு சரவணன், எங்க இருக்கீங்க? சரவணன், நட்டாஷா, ரூமில் சரவணன் இல்லை, எங்கே போனார்? நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், கொஞ்சம் பதில் சொல். சரி விடு, நான் அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். நம்பர் ரீச் ஆகல, என்னாச்சு? கிடைக்காது. ஏன்? ஜெயிலில் ஃபோனுக்கு அனுமதி கிடையாது. அங்கிள், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சரவணன் இப்போ ஜெயிலில் இருக்கார். என்னாச்சு, எப்படி? நாம் அன்னைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம்ல, அப்போ ஆனந்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ தடுத்து பார்த்தோம், விசாரணை பண்ணப்போ நடந்தது ரிசப்ஷன் தானே நடாஷாவும் சொல்லிட்டேன். சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ரிமாண்ட் பண்ணுறதை தடுக்க முடியல. மூணு நாள் கழித்து தான் ஜாமீனில் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அட்வொகேட்டை ரெடி பண்ணிட்டேன். எப்படி அங்கிள் இவ்வளோ ஈஸியாக விட்டீங்க? என்ன பண்ண சொல்கிறீங்க? எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நடந்த கல்யாணத்தையோ ரிசப்ஷனையோ போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டான்னு. இவ கேட்கல. அப்போ அந்த ஆனந்தி சொன்ன மாதிரி என்ன வப்பாட்டின்னு ஏத்துக்க சொல்றீங்களா? நான் மட்டும் நடந்ததை மறைச்சிருந்தா இப்படிதான் எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும், அது பரவாயில்லையா? அதெல்லாம் சரி நட்டாஷா, இப்ப சரவணன் ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு, அதுக்கு என்ன சொல்ல போற? இருக்கட்டும், எனக்காக மூணு நாள் இருக்கட்டுமே. நடந்த விஷயத்தை மறைச்சிருந்தா அவர் உள்ள போக வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் அடமண்டா இருந்துட்ட. ஏன் அந்த ஆனந்தி மட்டும் எப்படி இருந்தா? அவ வாபஸ் வாங்கிருக்கலாம்ல. அவ பாதிக்கப்பட்டவ. அப்படின்னா நீ என்ன பேசுற நட்டாஷா? இப்படி ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணது உன்னுடைய தப்பு. அதுவும் ஒரு கல்யாணமானவனை செலக்ட் பண்ண பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறமும் இந்த விஷயத்துல அவன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் விட்டு விலகி இருக்கணும்ல. அப்பவே விட்டு விலகி இருந்தா ஒரு நாள் பெயின், இப்போ வாழ்நாள் முழுக்க பெயின். நீ சூஸ் பண்ண வாழ்க்கை ஒரு தந்தை எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உன்னை சுதந்திரமா விடுறதா நினைச்சு நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன், அதான் என்னுடைய தப்பு. Thank you daddy. Thank you very much. உங்க மனசுல உள்ளது இப்பவாவது வெளியில வந்துச்சு.
இல்ல ராடாஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா, thank you, thanks a lot. ராடாஷா, ஏய் ராடாஷா, ராடாஷா நில்லு. என்ன நான் சொல்றது ஒன்னு புரிஞ்சுக்காம விடுங்க. இட்ஸ் ஓகே அங்கிள், இட் will be all right. கொஞ்சம் டைம் எடுக்கும். We'll wait. இப்போ அவ இருக்கிற நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம். இனிமே நடந்ததை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்க போறத பத்தி யோசிங்க. சரவணனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். ஏ ஆனந்தி, நீ சட்டத்தை வச்சுதானே சரவணன் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? அதே சட்டம் தான் சொல்லுது, பிடிக்காதவங்க விலகிடலாம்னு சொல்லுது. நீ மட்டும் நடாஷாவை கல்யாணம் பண்ணிருந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உன்னை விட பொருத்தமான ஆளு வேற யார் அவளுக்கு கிடைப்பா? I've done a blunder mistake.